அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். இப்போ அமைதினா என்ன? ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு அப்பப்போ அமைதி வருது, ஆனால் அது நிலைத்து நீடித்து நிற்பதில்லை. அமைதிங்கிற ஒரு இடம் எப்போ மனதில் இன்பமும் துன்பமும் இல்லையோ அங்கே மிஞ்சுவது அமைதி. பொதுவாக மனம் என்பது இரண்டே ரெண்டு அனுபவங்களை உடையது. பல அனுபவங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு அனுபவம் தான். ஒன்று இன்ப அனுபவம், அல்லது துன்ப அனுபவம். வேறு வேறு துன்பங்கள் இருக்கலாம், வேறு வேறு இன்பங்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தொகுத்து ஒரே இன்பமாக, ஒரே துன்பமாக. மனதிற்கு அனுபவம், துன்பம், இன்பம், இந்த ரெண்டு அனுபவத்தையும் விட்டுவிட்டால் மிஞ்சுவது அமைதிங்கிற ஒரு அனுபவம். இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிடலாம்? இப்போது ஒரு துன்பம் வருது. உதாரணமாக பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், இன்னும் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு அரை மணி நேரம் இருக்குது. நமக்கு யூரின் பாஸ் பண்ணணும் போல் தோணுது. அதாவது அங்கே யூரின் வந்து நிறைய ஆகிப்போச்சு, இப்போ வெளியே ஏறணும், ஒரு வேதனையாக இருக்கும். ஆனால் நம்ம வயதுக்கு வழியில் கையெல்லாம் காட்டி பஸ் எல்லாம் நிறுத்த முடியாது. என்ன பண்ணிக்குவோம்? பொறுமையாக அடக்கி வச்சுருப்போம். அந்த நேரத்தில் யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க சார் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், அல்ல நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன வரும்? அனுபவம் இருக்குங்களா? ஒரு கோபம் வரும். ஏன்னா ஒரு துன்பத்தை அடக்கி வச்சிட்ருக்கோம் அவர் வழி இல்லாமல். சரி, இப்போ துன்பம்னா என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பஸ் ஸ்டாண்டு வந்தது, பாத்ரூமில் போகிறோம், யூரின் பாஸ் பண்ணுறோம். அந்த யூரின் போகும்போது கண்ணை மூடிக்குவோம். ஏன்னா அந்த கழிவு வெளியேறுகிற போது மனசில் ஒரு இன்ப உணர்வு கிடைக்கும். கவனிச்சிருக்கீங்களா? எல்லோரும் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அதனால தான் இதை சொல்கிறேன் நான். அது வரைக்கும் அடக்கி வைத்திருந்த அந்த துன்பம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற நிலை, இப்போ சிறுநீர் கழியுது, கண்ணை மூடி அதையே பார்த்துட்ருக்கோம், சுகமாக இருக்குது. இப்போ இன்பம்னா என்ன? துன்பம் கழிகிற இடம் இன்பம். நல்லா கவனிச்சுக்கணும். துன்பம் கழிகிற இடம்தான் இன்பம். தனியாக இன்பம்னு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், துன்பம் கழிந்த இடம் இன்பம். சரி, துன்பத்தை கம்ப்ளீட்டாக கழிச்சாச்சு, அதுக்கப்புறம் இன்பம் இருக்காது, அந்த உணர்வு நின்று போகும். இப்போ துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை, ஒரு ஷனம் வரும், நம்ம அறியாமல் ஒரு உணர்வு தட்டு தோணிச்சிட்டிங்களா, ஒரு ஃபீலிங். அதுக்கு பேர் என்ன? அதான் அமைதி. ஒரு க்ஷணம் துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை, ஒரு சமாதானம். ஆனால் பாத்ரூம் விட்டு வெளியில் வரோம், அந்த ரஜினிகாந்த் வால் போஸ்ட் ஒட்டியிருக்கு, உடனே மனசு நீ சினிமாவுக்கு போகணும், நீ ரஜினிகாந்த் சினிமாவை பார்க்குறது இன்பம்னு நினைக்கிது, உடனே அதை பற்றி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ எதை இழந்துட்டோம்? அமைதிங்கிற அந்த உணர்வை இழந்துட்டோம். அப்போ அமைதி என்றால், அல்லது துன்பம் என்றால் என்னான்னு தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி பல விதமான துன்பம். இன்பம் என்றால் துன்பம் கழிகிற இடம் இன்பம். இப்போ துன்பமும் கழிஞ்சு போச்சு, அப்போ இன்பமும் நின்று போயிடும், மிஞ்சுவது அமைதி. அப்போ இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து நின்றால் அது என்னான்னு சொல்கிறோம்? அமைதின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம மனதில் எழக்கூடிய எந்த எண்ணத்தை எடுத்து நீ பார்த்தாலும் அந்த எண்ணம் எதை அடிப்படையாக இருக்கும்? ஒன்று இன்பத்தை அடிப்படையாக இருக்கும், அல்லது துன்பத்தை அடிப்படையதாக இருக்கும். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? எண்ணங்களிலிருந்து மனசை எடுக்க போகிறோம். அதாவது இன்ப துன்ப அனுபவங்களினால் வெளியேறக்கூடிய எண்ணத்திலிருந்து விடுபட போகிறோம். அது ஒரு பயிற்சியின் மூலமாக சிறுக சிறுக அப்படி விட்டிங்கன்னு சொன்னால் மன அமைதி ஆகிடும். மன அமைதி என்பது
எண்ணங்கள் இல்லாத வெறும் மனதைத்தான் அமைதின்னு சொல்கிறோம். அப்படி ஏன் அப்படி ஒரு மனசை அமைதிப்படுத்தணும், அதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, ஒரு வசனம் சொல்லுது, நீ வெறுமனே இரு, நான் உன்னை நிரப்புவேன். ஒரு விவிலியத்தில் வரக்கூடிய ஒரு வசனம், நீ வெறும் மனதோடு காலியாக இரு, நான் உன்னை நிரப்புவேன். இறைவன் சொல்லுவது போல் உள்ள வசனம். அப்போ எப்போ நமக்குள்ளே இரையாற்றல் நிரம்போ நாம் எப்படி இருக்கணும், எம்டி வெசல். இந்த பாத்திரத்தில், மனம் என்ற பாத்திரத்தில் எண்ணங்கள் என்ற எந்த பொருளும் இல்லாமல் எப்போ மனம் காலியாகுதோ அப்போது இறைவன் நிரம்புவான் அப்படின்னு ஒரு வசனம். இன்னொரு வசனம் சொல்லுது, சீடன் மகான்கிட்ட கேட்குறான், இயேசு மகான்கிட்ட, இறைவன் எங்கே இருக்கிறார். பொதுவாக சீடர்கள் மகான்கிட்ட கேட்குறது எல்லாமே தெய்வத்தை பற்றி தான் விவாதம் இருக்கும். சுருக்கமாக சொல்கிறார், அதிகமாக விரிச்சு சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறாரு, அமைதியில் இறைவன் உரைகிறான். சின்ன வசனம், இறைவன் எங்கே இருக்கிறான், அமைதியில் இறைவன் உரைகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, ஒரு பிடி உப்பு எடுத்து தண்ணியில் போடுறோம், சிறிது நேரத்தில் உப்பு காணாமல் போயிடும், உப்புனுடைய பருப்பொருளை பருப்பொருள் தன்மையே உப்பு இழந்துடும். ஆனால் இப்போ அந்த தண்ணீரில் உப்பு இருக்குமா இருக்காதா, இருக்கும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை, உப்பு தன்னுடைய பருப்பொருள் தன்மையை இழந்து அகத்தன்மை என்ற அந்த உப்பு சுவை இருக்கு இல்லையா, அதை நீரில் அப்படியே கலந்து இரண்டரை நிற்கும். இது பேர் தான் உரைதல். உரைதல்னால் என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா, இதே மாதிரி தெய்வம் அமைதியில் உறைந்திருக்கு தான், உப்பு நீரில் கலந்திருப்பது போல தெய்வம் அமைதியில் கலந்திருக்கிறது. இப்போ இறைவனை உணர வேணுமானா நாம் இப்போ என்ன செய்யணும், நாம் அமைதியாக மாறணும். நம்ம மனசு எப்போ பேர் அமைதியாகுதோ அப்போ தெய்வம்னா என்னங்கிற உணர்வு கிடச்சி போயிடும். இது அடிப்படை உண்மை, சிரமமே இல்லை. இறைவனை தேடி எங்கும் போக வேண்டாம், முயற்சியே எடுக்க வேண்டாம். ஏதாவது முயற்சி எடுத்தால், தேடினால் கிடைக்காது. ஏன்னா தேடுகிற போது, முயற்சி எடுக்கிற போது மனம் என்னாகும், இயங்க ஆரம்பிக்கும், அதாவது அமைதியை விட்டு நகர்ந்து விடும். அதனால் இறை உணர்விற்கு, உண்மையை உணர்வதற்கு நாம் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஒன்றும் செய்யக்கூடாது. ஏதாவது செய்தீங்கன்னா, தேடினீங்கன்னா உணர முடியாது. அப்போ ஒன்று செய்யாமல் இருக்கிறது சிரமம் தானே அல்லது ஈஸியாக, ஒன்று செய்யாமல் இருக்கிறது எளிது தானே, கஷ்டம் அது. இப்படி சும்மா இருக்கிறது என்ன கஷ்டம் இருக்குது, கஷ்டம்தான். ஏன்னா அந்த உடலால் சும்மா இருந்துடலாம், ஆனால் மனசு என்ன செய்யாது, சும்மாவே இருக்காது, பழக்கி வச்சுருக்கோம், ஏதாவது செஞ்சிட்ருக்கணும். எல்லாம் இருந்தாலும் அப்பவும் ஏதாவது செய்யணும். ஆனால் மனம் எதையும் செய்யாமல், மனதனுடைய செயல் எண்ணுவது, சிந்திப்பது. இப்போது எதையும் எண்ணாமல் சிந்திக்காமல் மனம் எப்படி இருக்கணும், சும்மா இருக்கணும். ஏ நான் டூயிங் ஸ்டேட் அப்படிம்பா, எதுவும் செய்யாத நிலை, நான் டூயிங் ஸ்டேட் ஆர் ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட், மனதனுடைய நிலை, இருப்பு நிலையாக மனசை மாற்றணும். ஆனால் மனது அவ்வளோ சீக்கிரத்தில் சும்மா இருக்க வைக்க முடியாது, ரொம்ப சிரமம். ஆனால் ஒரு சிறு பயிற்சியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மனதை அப்படியே சும்மா இருக்க வச்சு பழகிட்டோம் அப்படின்னா, இந்த உண்மையிலேயே சும்மா இருக்கிற போது ஒரு சில வினாடிகள், நிமிடம் கூட சொல்லலை, ஒரு சில வினாடிகள் மனம் சும்மா இருக்கிற போது அதுக்கு ஒரு பக்குவம் வரும். அது அறியாமலேயே அதுக்கு ஒரு பக்குவம் வர ஆரம்பிக்கும். அந்த பக்குவம் அடைய அடைய அது சும்மா இருக்கிற காலம் இருக்கு இல்லையா, அது தானாக நீடிக்க ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு சில வினாடிகள் இருப்பது கடினம், பழகிட்டோம் அப்படின்னா அது பக்குவம் அடையும் போது, சும்மா இருக்கிற போது, சும்மா இருக்கும்போது என்ன ஆகுது, நாம் சும்மா இருந்தால் என்ன ஆகும், இறை சக்தி நிரப்பப்படும். நீ வெறும் மனதோடு இரு, நான் உன்னை நிரப்புவேன். அங்கே நான் உன்னை நிரப்புவேன்னு இறைவன் சொல்வது போல,
அப்போது இறைவன் நிரப்புவான் என்றால் இறை சக்தியை கொண்டு நிரப்புவான். நம்ம உடலுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஈர்ப்பு சக்தி இருக்குது.